ஸோ மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா வந்துட்டு பிம்பிள்ஸ், முகப்பரு. இதுக்கான கரெக்டான மெடிக்கல் டேர்ம் என்னென்னா ஆக்னின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நான் ஏன் இன்றைக்கி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படின்றது இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கான நிறைய காரணம் இருக்குது. குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைனா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு என்னென்னா வந்து உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலேயே உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது. இந்த மாதிரி உடல் சம்மந்தமான மன அழுத்தம் தரக்கூடிய சில பிரச்சனைகளில் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை என்னென்னா முகப்பரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய முகத்தில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, முகப்பரு அதிகமாக இருக்குது, என்னால் வெளியவே போக முடில, எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடில, பார்க்குறவங்களாம் கேட்குறேன் என்னோட முகத்தில் வந்துட்டு பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏன் பிம்பிள்ஸ் வருது, பிம்பிள்ஸ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு தெளிவான ஐடியா கொடுத்துரும், அதுவே வந்துட்டு அவங்களோட மன அழுத்தத்தை ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ அதனால் பிம்பிள்ஸ் ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு இருக்குல்ல, நம்ம உடம்போட 60% வந்துட்டு தண்ணீரால் ஆனது, சரிங்களா? ஸோ இந்த 60% தண்ணீரலான உடம்பை நம்ம சூரியனோட கதிர்கள் வந்துட்டு இந்த தண்ணீரை உறிஞ்சாமல் இருக்க எது பார்த்துக்குது அப்படின்னா தோல், தோலில் இருக்க வியர்வை, ஸ்வெட் கிளாண்ட் சொல்லப்படுற இந்த வியர்வைக்கான சொற்பைகள்லேருந்து வர வியர்வை தான் என்ன பண்ணுதுன்னா தோலை வந்துட்டு ட்ரையாக ஆக்காமல் தோலை வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுது. இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தோலுக்கு கீழே செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிற அங்கே ஒரு சுரப்பி இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஆயில் மாதிரி நமக்கு சீபம் அப்படின்னு ஒரு திரவத்தை வந்துட்டு உண்டு பண்ணுது. இந்த சீபமுக்கு வந்துட்டு ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது. ஒன்று என்னென்னா இந்த சீபம் அந்த ஆயில் மாதிரியான சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு முடியும் சரி தோலையும் சரி ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இது முதல் ஃபங்க்ஷன். ரெண்டாவது, தோலுக்கு கீழே சில டெட்டான அதாவது வந்துட்டு இறந்து போன செல்கள்லாம் உண்டாகும். அது இறந்து போச்சுன்னா அதை வந்துட்டு வெளியே தூக்கி போட்டுடணும். ஸோ அந்த சீபம் என்ன பண்ணோம்னா அது அப்படியே வர்றப்போ இந்த டெட் செல்லையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணோம்னா அது கழிவுகளையும் நீக்கி விட்டுரும். ஸோ இது ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த சீபம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த சீபத்தோடு சேர்ந்து இந்த டெட்டான ஸ்கின் செல் இருக்குல்ல, இறந்து போன செல்கள், இதுவும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த முடியோட வேர்களில் இருக்க போர்ஸ்னு சொல்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை வந்துட்டு பிளாக் பண்ணிடும். இந்த பிளாக் ஆச்சுனால என்னென்னா அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு கிருமி, ப்ரொபினோ பாக்டீரியம் ஆக்னஸ் அப்படின்ற ஒரு கிருமி என்ன பண்ணணும்னா, இந்த நான் சொன்ன அந்த சீபம் அப்படின்றது ஆயில் அப்படின்ற இந்த ஆயிலில் இருக்க ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணால் அந்த ப்ரொபினோ பாக்டீரியம் நல்லா வளர்ந்து அது அவங்களுக்கு பிம்பிள்ஸை கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான பிம்பிள்ஸ் காரணமாகிறதுக்கான ஒரு ஃபேக்டர். சரி, இந்த பிம்பிள்ஸ் ஏன் வந்துட்டு டீனேஜர்ஸில் ஜாஸ்தியாக வருதுன்னா, டீனேஜ் அப்படின்றது பியூபர்ட்டி, அதாவது வந்து வயசுக்கு வர்றது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட காமனான டேர்மில் வந்துட்டு. இந்த வயசுக்கு வர டேர்மில் என்ன ஆகுனா உடம்புல இருக்க எல்லாமே வந்துட்டு அதிகமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்மை தன்மை, பெண்களுக்கான பெண்கள் தன்மை எல்லாமே வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்கிற ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும்போது இந்த சீபத்தை என்ன பண்ணணும்னா அந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாக சுரக்க வைக்கும். ஸோ அதிகமான சீபம் உருவாகும், அதனால பிம்பிள்ஸ் காமனாக வந்துடும். சரி ஓகே, இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வருது, பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸில் மட்டும் ஏன் வருது வேற எங்கேயுமே வராது அப்படின்னு கேட்டால், இந்த செபேஷியஸ் கிளாண்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, நம்மளுடைய உள்ளங்கையிலையும் பாதத்துலையும் இல்லை, லிப்பில் கூட கிடையாது, பட் மீது எல்லாத்துலையும் வருது. என்னென்னா வந்துட்டு நம்ம ட்ரங்க்னு சொல்லப்படுற உடம்புல வரலாம், பேக்கில் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம், பட் ஆனால் ரொம்ப காமன் சைட் ஃபேஸ் அப்படின்றதால ஃபேஸில் தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி பிம்பிள்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டு வெள்ளையாக இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இருக்குது அது வந்து கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. பிம்பிள்ஸ் வந்து நிறைய வெரைட்டின்னு சொல்ல முடியாது, பிம்பிள்ஸோட ஸ்டேஜஸ் இருக்குது. ஒயிட் ஹெட் அப்படின்னு சொல்கிறது வெள்ளையாக இருக்க பிம்பிள், பிளாக் ஹெட் அப்படின்னு சொல்கிறது கருப்பாக இருக்க பிம்பிள், இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம ஸ்கின் இருக்குல்ல, ஸ்கின் தான் வந்துட்டு இந்த பிம்பிள் வந்து மூடி இருக்கும், அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு அப்படியே வந்து பெருசாக இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆகி அது அப்படியே நிற்கும். இதை வந்துட்டு ஸ்கின் மூடி இருக்கும். இந்த ஸ்கின்னோட கவரிங் இருந்துச்சுன்னா அது வெள்ளையாக இருக்கும். இந்த ஸ்கின்னோட கவரிங் என்னனு வச்சுக்கோங்களேன், மேலே இருந்து ஆக்சிஜன் வந்துட்டு இந்த பிம்பிளை வந்துட்டு ஆக்சிடைஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதிவினையை உண்டாக்கும். ஆக்சிஜன் போயிட்டு இந்த பிம்பிள்ஸில் இருக்க செல்களோட போயிட்டு இணைப்புரிய ஆரம்பிச்சது என்ன ஆகும்னா அது கருப்பாக மாறிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, இதுதான் முக்கியமான விஷயம். சரி, ஏன் டாக்டர் பிம்பிள் வருது அப்படின்னா நிறைய ஃபேக்டர்னால பிம்பிள் வருது. உதாரணத்துக்கு வந்துட்டு பியூபர்ட்டின்னு சொல்லப்போற இந்த மாதிரி வயசுக்கு வரப்போ வந்துட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டயட். ஏன் டாக்டர் டயட்டுக்கும் இதுக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவுச்சத்து இருக்குது, இல்லை நிறைய பேக்கரி ஐட்டம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த எல்லா கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவுச்சத்தும் உடம்புல போயிட்டு குளுக்கோஸாக ரத்தத்தில் அதிகமாகும். உடம்புல குளுக்கோஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அப்படின்னா இந்த குளுக்கோஸை குறை. ஸோ உடம்புல வந்துட்டு இன்சுலின் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, என் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் வந்து ரத்தத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, இதை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னன்னா செல்களுக்கு உள்ளே அந்த குளுக்கோஸ் அனுப்பணும், சரிங்களா?
ஸோ அந்த அதிகமாக மாவுச்சத்து சாப்பிட சாப்பிட இன்சுலின் அதிகமாக சுரக்க சுரக்க என்ன ஆகும் அப்படின்னா, இது போயிட்டு செல்களில் போயிட்டு உட்காந்துட்டே இருக்கும், குளுக்கோஸ் போயிட்டு செல்களில் போய் உட்காந்துக்கும், இங்கே ரத்தத்தில் குளுக்கோஸோட லெவல் கம்மியாகும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் அதிகமாக மாவுச்சத்து சாப்பிட்டே இருக்கீங்க, இன்சுலின் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த வேலையை அது எவ்வளோ நாள் தான் பார்க்கும். ஒரு சில சமயம் அது பார்க்காம என்ன ஆகிடும்னா, என்னால் இன்சுலின் சொல்லணும், நீ போயிட்டு வந்துட்டு குளுக்கோஸை கம்மி பண்ணணும், உடம்புல இருக்க செல்களும் சரி லிவரும் சரி என்ன பண்ணால் போகும், வேலையெல்லாம் நீ சொல்கிறதுனால கேட்க முடியாதுன்னு என்ன பண்ணால், இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, சீரம் பைண்டிங் குளோபுலின், அதாவது SHBG, சீரம் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின் அப்படின்றது கம்மியாகும். அது இந்த SHBGயோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க ஆண்ட்ரோஜன் இருக்குல்ல, இந்த ஆண்ட்ரோஜனை இது டைட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணால் அதனுடைய வேலையை செய்ய விடும். இப்போ இந்த SHBGயோட லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்ட்ரோஜன் ஃப்ரீயாக ரத்தத்தை சுற்றிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன ஆண்ட்ரோஜன் அதிகமாக இருந்தது, இந்த ஹார்மோன்லாம் அதிகமாக இருந்ததுன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம டயட்டில் அதிகமாக மாவுச்சத்து எடுக்கிறது மூலமாக, நம்ம டயட்டில் அதிகமாக பேக்கரி ஐட்டம்ஸ் எடுக்கிறது மூலமாக, நம்மளுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கிறது மூலமாக, ஒரு கட்டத்துக்கு மேலே இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறது மூலமாக, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நம்மளுடைய ஹார்மோனை பைன் பண்ணுற அந்த SHBG கம்மியாகிறது மூலமாக, திருப்பி ரத்தத்தில் ஃப்ரீயாக அந்த ஆண்ட்ரோஜன்லாம் அதிகமாக இருக்கிறது மூலமாக நமக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. சரி, ஆண்களுக்கு இதனால் வருது. ஆக்சுவலாக வந்து பிம்பிள்ஸ் வந்து ஆண்களுக்கு தான் ரொம்ப காமன் பெண்களோட, பட் ஆனால் பெண்களுக்கு ஏன் பிம்பிள்ஸ் ரொம்ப காமனாக வருது அப்படின்னா, இந்த டயட் ஃபேக்டர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா, பிசிஓடி அப்படின்னு சொல்கிற சினைப்பை கட்டி. இந்த பிசிஓடின்னு சொல்கிற சினைப்பை கட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா, இதே இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும், அதனால் உடல் பருமன் வரும். நிறைய பிசிஓடி இருக்கவங்க வந்துட்டு உடல் கொஞ்சம் பருமனாக இருப்பாங்க, ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால். ஸோ அதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்களுக்கான ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஆண்களுக்கான ஹார்மோன் வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக சுரக்க அமைக்கும், அதனால் அவங்களுக்கு ஆக்னி வரும். ஸோ அதனால் பெண்கள் உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, தயவு செஞ்சு போய் ஒரு பிசிஓடிக்கான டெஸ்ட்டை பண்ணுங்கள். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, சரி டாக்டர் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, நான் அந்த இடத்த வந்து கிள்ளி கிள்ளி விடலாமா அப்படின்றது. ஆல்ரெடி அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன இடம், அந்த இன்ஃபெக்ஷன் ஆன இடத்த நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா என்ன ஆகும், திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லா இடத்துக்கும் பரவும், அது என்னென்னா பெர்மனெண்ட்டாக ஸ்காராகவே மாறிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வந்தால் நிறைய சமயத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும், இல்லையா பிம்பிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, தயவு செஞ்சு போய் டாக்டரை பாருங்கள். நிறைய பேர் இப்போ இன்னொரு முக்கியமான தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குப்பா, நான் வந்து போனேன், அவள் சொன்னால் இந்த க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், நான் அந்த க்ரீமை போடுறேன் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு ஒரு மருந்துக்கும் அதனோட எவ்வளோ எவ்வளோ மெடிக்கல் குணம் இருக்கோ, அதாவது மருத்துவ குணம் இருக்கோ, அந்த மருத்துவ குணத்தோடு சேர்த்து அது இந்த மாதிரியான சில விளைவுகளையும் உண்டு பண்ணும் அப்படின்னு இருக்குது. சரியா, இது பேர் இது வந்துட்டு எல்லா மருந்துகளுக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிம்பிள்ஸ்க்கு வாங்குற ஒரு க்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிம்பிள்கான க்ரீமில் காமனாக ஐசோட்ரெட்டினைன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐசோட்ரெட்டினைன் அப்படின்ற ஒரு க்ரீமில் வந்து ஒரு ட்ரக் இருக்குது, அது வந்து இந்த பிம்பிள்ஸ்க்கான கொடுக்கப்படுற ஒரு ட்ரக் தான். இந்த ட்ரக்கு யாரெல்லாமே எடுத்துக்கலாமா, எல்லாருமே எடுத்துக்கலாம்னா சத்தியமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த ஐசோட்ரெட்டினைன் அப்படின்றது கேட்டகரி எக்ஸ் ட்ரக். அது என்ன கேட்டகரி எக்ஸ் ட்ரக் அப்படின்னா, இது ப்ரெக்னன்சி டைமில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கை கால் இல்லாமல் இல்லை வந்துட்டு வாயில் பிளவு ஏற்பட்டு பிறக்கக்கூடிய டெரட்டோஜெனிசிட்டி அப்படின்னு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய கண்டிஷனை உண்டு பண்ணும். நிறைய பேர் கல்யாண டைமில் எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இல்லை கல்யாணம் ஆன பிறகு நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆயின்மெண்ட்டை டாக்டரோட அட்வைஸ் எல்லாமே போடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா பிறக்கிற குழந்தை என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தப்பாக இருந்து இந்த மாதிரி வந்துட்டு பாதிப்புகளோட பிறக்கும். அது ரொம்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஃபார்மசிக்கு போனால் அவன் கொடுத்தா நான் போடுறேன் அப்படின்னு கேட்டான், ஃபார்மசியில் கொடுக்குறான், தப்போ அவன் மேலே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார், நம்ம தானே வந்து கடைசி வரைக்கும் அந்த பாதிப்பட வாழ போகிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள்லாம் நான் தடவலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அந்த மஞ்சள் பற்றி எனக்கு சீரியஸாக தெரியல, அந்த மஞ்சளுக்கு அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உண்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் மஞ்சளில் வெளியே வர அந்த மஞ்சள் வந்து மஞ்சள் கலராக இருக்கணும்னாலே கலரிங் ஏஜென்ட் சேர்ப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்கிற மஞ்சளை வந்துட்டு அதனோட தண்ணியை வைக்கிறதுக்கான சில மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிற சில இதெல்லாம் சேர்ப்பாங்க, சில திரவத்தெல்லாம் சேர்ப்பாங்க. ஸ்கின் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, அதில் அதெல்லாம் போட்டால் என்ன ஆகுனா திருப்பி அது இரிட்டேஷன் தான் கொடுக்கும், திருப்பி வந்துட்டு அதை ஒர்ஸ் தான் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் டயட்டில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலாக இருங்க, நிறைய மாவுச்சத்தான உணவு எடுத்துக்காதீங்க, பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிசிஓடிக்கு இல்லை ஆக்னின்னு சொல்கிறப்பல முகப்பருவுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கனாலே போதும், பிசிஓடி வராது, ஆக்னியும் வராது. நன்றி.